கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஏகோவா இரே. ஏகோவா இரே என்பது ஆபிரகாம் வைத்த ஒரு பெயர். அது மிக ஒரு முக்கியமான இடத்திற்கு ஆபிரகாம் அந்த பெயரை வைத்தார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா இரே என்று பெயரிட்டான். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெயரை கொடுத்தார், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே பலமுறை பேசியிருக்கிறார், அவரிடத்திலே கேள்விகள் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு முறை ஆபிரகாமுக்கு தரிசனமான போது, எனக்கு ஒன்றுமில்லை, புத்திரன் இல்லை, எனக்கு ஒரு புத்திரனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்னும் லோத்துவுக்காக ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் துணிந்து பேசினார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னபோது ஆபிரகாம் எதுவும் பதில் சொல்லவில்லை. அது என்ன காரியம்? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய ஏக புத்திரனாயிருக்கிற அந்த உன்னுடைய மகனை ஈசாக்கை நீ மோரியா என்ற இடத்திற்கு கொண்டு போய் நான் காண்பிக்கக்கூடிய ஒரு மலையிலே அவனை நீ பலியிட வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபோது ஆபிரகாம் எந்த ஒரு பதிலையும் அவர் கேட்கவில்லை, எந்த ஒரு கேள்வியையும் கேட்கவில்லை. ஈசாக்கின் மூலமாக தன் சந்ததி உருவாகும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த ஆபிரகாமுக்கு ஒருவேளை இது அதிர்ச்சியாய் இருந்ததோ என்னவோ. ஆனால் அவனை பலியிட்டாலும் கூட ஆண்டவர் ஒரு சந்ததியை அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பி உருவாக்கக்கூடும் என்று அவர் விசுவாசித்தார். ஆகவே ஆண்டவர் இந்த கட்டளை அவனுக்கு சொன்னபோது ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியையும் கேட்காதபடி, எந்த ஒரு காரியத்தையும் அவரிடத்தில் பேசாதபடி, உடனடியாக அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாய் அதிகாலையிலே எழுந்து வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு அவர் அந்த இடத்திற்கு புறப்பட்டார். உன் மகனை எனக்கு பலியிடு என்று அவர் சொன்னபோது அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் நீண்ட தூரம் நடந்து சென்றார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தன்னுடைய வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு இந்த ஆபிரகாம் தன் மகனை மாத்திரம், ஈசாக்கை மாத்திரம் அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆனால் போகிற வழியிலே ஈசாக்கு ஒரு கேள்வியை கேட்டார், தகப்பனே இங்கே நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆனால் பலியிடுவதற்கான ஆடு எங்கே என்று கேட்டபோது ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தின் பலன் எவ்விதமான ஒரு அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தாதபடி தன்னுடைய மகனுக்கு அருமையான ஒரு பதிலை கொடுத்தார். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் ஒரு விசுவாசத்தின் ஒரு மிக அருமையான ஒரு அர்த்தம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த மகன் தகப்பனின் அந்த கேள்விக்கு அதற்கு மேல் எந்த ஒரு பதிலையும் சொல்லாதபடி அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டு நடந்தான். ஆண்டவர் காண்பித்த அந்த மலையிலே தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் அங்கே காரியங்களை செய்தார். ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், வேதம் நமக்கு போதிக்கிறது, பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி அந்த மகனை ஈசாக்கை கயிர்களினால் அவனுடைய கைகளையெல்லாம் கட்டி அந்த பலிபீடத்திலே கிடத்திய போது அவனை பலியிடும்படியாய் ஆபிரகாம் தன் கத்தியை எடுத்து ஓங்கிய போது ஆண்டவர் அவரை கூப்பிட்டு சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று அவர் சொன்னார். உடனே ஆபிரகாம் அதை நிறுத்திவிட்டு ஆபிரகாம் தன் மகனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே
கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த பலியை பார்த்து கொண்டார். எப்படி? அந்த ஆபிரகாம் பலி செலுத்தும்படியாய் அந்த இடத்திலே புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டை அந்த ஆபிரகாம் பார்த்தார். கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி அந்த ஆபிரகாமின் தேவையை ஆண்டவர் சந்தித்தார் என்று பார்த்தீர்களா? அந்த ஆபிரகாமின் மகனை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு, அந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டை அந்த இடத்திலே காண்பித்தார். கர்த்தர் அந்த தேவையை பார்த்து கொண்டார். அந்த ஆட்டை எடுத்து அந்த பலிபீடத்திலே ஆபிரகாம் பலியிட்டார். அந்த இடத்திற்குத்தான் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரின் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று அர்த்தம். இந்த காலை நேரத்திலே யெகோவா ஈரே என்ற அந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் உரிமையாக்கப்படுகிறது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். எத்தனை காரியங்களை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமே என்று தொடர்ந்து மனபாரத்தோடு இருந்து வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கலாம், நீண்ட நாள் நீங்கள் அதை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த யெகோவா ஈரே, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உரித்தாகிறது. ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் நடந்து முடிந்த பின்பு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனுக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்கிறோமா? தகப்பனே, பரலோகத்தின் தேவனே, நான் உமக்கு கீழ்ப்படிய தீர்மானித்திருக்கிறேன். இதுவரை உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்களிலே என்னை மன்னித்து கொள்ளும் என்று ஒரு வார்த்தை ஆண்டவரோடு சொல்லுவீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய தேவையை சந்திக்கிறார். அந்த ஆபிரகாம் அதை அறிந்தவனாய், தன்னுடைய தேவையை சந்தித்த அந்த ஆண்டவரை அறிந்த அந்த ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இன்றைக்கு உங்கள் தேவை, என்னுடைய தேவை நிச்சயமாய் சந்திக்கப்படும். ஒருவேளை இதுவரை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு உரித்தாகிறது. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய அந்த தேவையை தேவன் பார்த்து கொள்வார். எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார்கள் மிகுந்த வேதனையோடு என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய தேவையை சந்திக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அநியாயங்கள் எல்லாவற்றையும் தகப்பன் மன்னித்து விடும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். யெகோவா ஈரே என்ற காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆபிரகாமின் தேவையை சந்தித்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களுடைய தேவையை சந்திப்பீர் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள்! தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே இன்னும் அதிகமாக என்னை நான் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு கீழ்ப்படியும் பலனை எங்களுக்கு தாரும். சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வாரும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.